வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகாஸ்தேஜஸ் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறவாதீர்கள் நான் வாங்க நாம் இப்போ ஒரு மருத்துவ குறிப்பு வீடியோக்குள் போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் பிபிங்கிற பிளட் ப்ரெஷர் நோயால் பாதிக்கப்பட்டு தினந்தினம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு மருந்து மாத்திரைக்காகவே அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளோம் இந்த பிபின்னா என்ன அது எதனாலலாம் வரும் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது எளிய முறையில் செலவே இல்லாமல் ஒரே 10 ரூபாயை கொண்டு இந்த வியாதியை முழுமையாக எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக இதன் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன் பிளட் பிரஷர் ஒரு சாதாரண மனிதனில் நார்மலாக எந்த நோயும் இல்லாமல் பிபி சமநிலையில் உள்ள மனிதனுக்கு என்ன அளவில் இருக்க வேண்டும் என்று பார்க்கோமானால் ஒரு மனிதன் நார்மல் பிபி லெவல் 120/80 mmHg இந்த 120/80 mmHg என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் 120ங்கிறது நம்ம இதயத்தில் சிறைகள் தமனிகள்னு ரெண்டு உறுப்புகள் இருக்கிறது நம்ம இதயம் 4 அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் 2 சிறைகளும் 2 தமனிகளும் உள்ளது சிறைகள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதயம் நம்மளுக்கு பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய இரத்த ஓட்டம் உடம்பின் எல்லா பாகங்களையும் போய் சென்று அடைந்துவிட்டு மறுபடியும் இதயத்திற்கு சுத்தப்படுத்துவதற்காக கொண்டு வரும் வேலையை செய்யக்கூடிய உறுப்பு தான் சிறைகள் அந்த சிறைகளோட இரத்த அழுத்தம் 120 mmHg ஆகவும் சுத்தப்படுத்தப்பட்ட இரத்தமானது மறுபடியும் உடல் உறுப்புகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க பாயும் இரத்தத்தின் அளவு 80 mmHg இருக்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் இதை தான் நார்மல் பிபி லெவல் என்று கூறுகிறது இந்த mmHg அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு பல பேருக்கு அர்த்தம் தெரியாமலே இருக்கிறோம் அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் mmHg மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி நம்ம இந்த மில்லி இது வந்து ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அளவுகோல் இப்போ நம்ம எண்ணெயை லிட்டரில் அளக்கிறோம் தானியங்களை கிலோ கணக்கில் அளக்கிறோம் துணியை மீட்டர் கணக்கில் அளக்கிறோம் அந்த மாதிரி இந்த பிளட் ப்ரெஷரை அளக்கிறதுக்கான ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் mmHg இப்போ பிளட் ப்ரெஷரை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிளட் ப்ரெஷர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலினால் நிறைய பேர் இந்த பிபி வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஹை பிளட் ப்ரெஷர் எதனால் வருதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க வயது மூப்பினால் ஹை பிபி வரும் மரபணு காரணமாகவும் ஜெனட்டிக் பிரச்சனையினாலையும் சிலருக்கு பிபி வியாதி வருதுங்க அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறதுனால ஹை பிபி வருதுங்க பழங்கள் கீரைகள் காய்கறிகள் போதுமான அளவு நம்ம உணவில் சேர்த்துக்காததுனாலையும் இந்த ஐபிபி வருதுங்க அதிக எடை உடையவர்கள் உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த பிபி நோய் வருதுங்க ஆல்கஹால் அதிகமாக உட்கொள்பவர்களுக்கு இந்த பிபி நோய் வருதுங்க மன அழுத்தம் மன உளைச்சல் காரணமாக தூக்கமின்மையின் காரணமாகவும் இந்த பிளட் ப்ரெஷர் வருதுங்க லோ பிபின்னு ஒன்று சொல்கிறாங்க மருத்துவர்கள் அந்த லோ பிபி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பசியின் காரணமாகவும் தூக்கமின்மையின் காரணமாகவும் அலைச்சலின் காரணமாகவும் லோ பிபி வருதுங்க இந்த லோ பிபியோட லெவல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மருத்துவர்கள் 90/60 சொல்கிறாங்க நார்மல் ஐபிபி என்ன ரீடிங் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140/90 சொல்கிறாங்க இந்த 140/90 90/60 நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பிபி லெவலான 120/80 கொண்டு வர்றதுக்கு நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் எளிமையான முறையில் ஒரே 10 ரூபாயை கொண்டு உங்கள் வியாதியை குணப்படுத்துவதற்கு நாம் தினந்தினம் பயன்படுத்தக்கூடிய நாட்டு காய்கறிகளில் இருந்து
ஒரு வெஜிடபிள் ஒரு காய்கறியை கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பிபிங்கிற நோய் இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் பல முயற்சிகளை எடுத்து பல அரிய மருத்துவ நூல்களை எல்லாம் கற்றுணர்ந்து அதில் தெளிவாக தெளிவு பெற்று ஒரு வெஜிடபிளை கொண்டு இந்த வியாதியை எப்படி குணப்படுத்த முடியும் என்று ஆய்வுகள் நடத்தி அந்த ஆய்வின் மூலமாக கண்டுணர்ந்ததை பல நோயால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் வாழும் எளிய மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த முறையை செய்து காமித்து அவர்களும் பின்பற்றி குணமடைந்து மகிழ்ச்சி அடைந்ததன் விளைவாக மற்றவர்களும் இதை பயன்பெற வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்கு இடுகிறேன். அந்த வெஜிடபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தினந்தரும் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய வெண்டைக்காய் லேடிஸ் பிங்கர், இந்த வெஜிடபிள் தாங்க. இந்த வெஜிடபிள் இளச்சியாக இருக்கக்கூடிய வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, வெண்டைக்காயை வாங்கி ஒரு நாலு வெண்டைக்காயில் அஞ்சு வெண்டைக்காயை எடுத்து வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு பத்து நிமிடங்கள் ஊற வையுங்கள். நீங்கள் உணவு உட்கொள்வதற்கு முன்பு காலை மதியம் இரவு மூன்று வேளையும் குறைந்தது ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் உணவுக்கு முன்பு இந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற வைத்த வெண்டைக்காயை உமி நீரோடு கலந்து நன்றாக மென்று தின்னுங்கள். தினம் மூணு வேளை ஐந்து நாட்கள் ஒரு வேளைக்கு நாலிலிருந்து ஐந்து வெண்டைக்காய் வீதம் நன்றாக மென்று உமி நீரோடு கலந்து சாப்பிட்டுவிட்டு நீங்கள் தினந்தினம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளை சாப்பிட்டு வாருங்கள். இந்த வைத்தியத்தை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பு உங்களுக்கு லோ பிபியோ ஐபிபியோ எது இருந்தாலும் பதிவு செய்து வைத்துவிட்டு இந்த வைத்தியத்தை தொடங்குங்கள். ஐந்து நாட்கள் முடிந்த பிறகு உங்களுடைய பிபி லெவலை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் கூறிய நார்மல் பிபி லெவல் வந்துவிட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை. தயவு செய்து இதை செய்து பார்த்து பலன் பெறுங்கள். இதை உங்களுக்கு நீங்கள் இதை திருப்தி அடைந்தால் உங்கள் போன்று இந்த பிபி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இந்த நோயிலிருந்து விடுபட்டு வாழட்டும் வளமுடன். வாழ்க வளமுடன். எங்கள் வீடியோவை வாட்ச் செய்ததற்கு நன்றி. மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இதுபோல பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கும். எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நன்றி, வணக்கம்.